மாதிரியா இருக்கீங்க இது வேற கிடைக்கலையா செலவு பண்ணிட்டோம் அதுவும் இல்லாம தேவையில்லாம கீழோ கட்டிலு பெட்டு எல்லாம் வாங்கியாச்சு என்னங்க பண்ண போறோம் முன்ன பண்ண தெரியாதவன் எவனுமே எனக்கு வேலை தர மாட்டேங்கிறான் எவனும் எந்த வேலையும் தர மாட்டேங்கிறான் எனக்கு என்னதான் பண்ண சொல்றேன் இதுக்குதான் போறதுக்கு முன்னாடி ஓடி வரதுக்கு முன்னாடி அத்தனை தடவை யோசனை பண்ண என் பேச்சு எனக்கு நீ கேட்டுக்கிறியா அங்கிருந்தா அவனே எல்லாத்தையும் பார்த்துருப்பான் எந்த பிரச்சனையும் இல்லை எதுக்கு எடுத்தாலும் அவன் பார்த்துக்குவான் அவன் பார்த்துக்குவான்னு சொல்றியே அப்போ அவன் தான் ஆம்பளையா நீ ஆம்பளை இல்லையா கட்டி பிடிக்கும் போது தெரியலையா நான் ஆம்பளை ஆளுன்னு என் கூட படுக்கும் போது தெரியலையா ஆம்பளை ஆளுன்னு கட்டி பிடிக்கிறவனோ கட்டில பொம்பளைய போட்டு படுக்கிறவனோ ஆம்பளை கிடையாது அந்த பொண்ணுக்கு என்னலாம் செய்யறானோ அவன் தான் ஆம்பளை அப்ப நான் சம்பாதிக்க வக்கு இல்லாதவன் சொல்றியா ஆமாடி சம்பாதிக்க வக்கு இல்லாதவனா நான் தான் வரும்போதே சொன்னல உன்னதான் நம்பி வரேன் அப்படி நம்பி வந்துட்டேன்னு அசிங்கப்படுத்துறியா ஏய் பொம்பளை சோகத்துக்கு நானாடி அலைஞ்சேன் ஆம்பளை சோகத்துக்கு நீதாண்டி அலைஞ்சேன் அப்ப இனிச்சது இப்பட கசக்குதோ ஏய் வாய் மூடு எதுக்கு எடுத்தாலும் பொம்பளை நம்பி வந்தா பொம்பளை நம்பி வந்தேன்னு சொல்றியே வெக்கமால உனக்கு எப்ப பாரு வேலை 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 என் உசுர வாங்கறது நேர்கடி ஓடி நீயும் காதலும் நான் நம்பி வந்த மாதிரி என் புத்திய செருப்ப சொல்ல வேண்டியது இவன் சொல்றான் வெப்பம் கட்ட நாய் வரலாமா என் பேரு சரவணன் பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேன் நீங்க நீ அமுதா தானே ஆமா நீங்க என்ன அமுதா என்ன தெரியலையா நான் தான் சரவணன் நாம ரெண்டு பேரும் ஒண்ணா காலேஜ்ல படிச்சோம் நான் கூட உங்களை ஒன் சைடா லவ் பண்ணனே அதே சரவணன் ஞாபகம் வருதா ஆ ஞாபகம் இருக்கு நீங்க என்ன இந்த பக்கம் நானே பக்கத்துல இருக்கிற கம்பெனில தான் சூப்பர்வைசரா வேலை பார்க்கறேன் ஆமா இப்ப போனாரு அவர்தான் உங்க வீட்டுக்காரரா இல்லையே நான் போன டைம் ஊர்ல இருந்தப்ப வொர்க் ஃப்ரம்ல உங்க வீட்டுக்கார பார்த்தனே இப்ப பார்த்தா அவர மாதிரி தெரியலையே அவரை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் இவர தான் கல்யாணம் பண்ணிருக்கேன் ஓ இப்படியே நிக்க வச்சு தான் பேசிட்டு இருப்பீங்களா காபி டீ னே எதுவும் கொடுக்க மாட்டீங்க சாரி மறந்து போயிட்டேன் வெயிட் பண்ணுங்க காபி போட்டு எடுத்துட்டு வரேன் கல்யாணம் பண்ணிட்டீங்களா இல்லையே நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்க வீட்லயும் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்காங்க உங்களை காதலிச்சதுல இருந்து வேற எந்த பொண்ணையும் ஏல எடுத்து கூட பார்க்க தோணல இப்ப கூட உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிர வேண்டியதான் சரவணா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா என்ன வேணா கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு இல்லாமையா பிரபு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு அவருக்கு இப்ப வேலை இல்ல உங்க கம்பெனில ஏதாவது அவருக்கு வேலை கிடைக்குமா அவரு வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு கண்டிப்பா என்னால முடியும் கூடி சீக்கிரம் உங்க வீட்டுக்கார இருக்கு வேலையோட கண்டிப்பா வரேன் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாம் நான் வேலை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்கி ஓகேவா பாப்பேன்னு பேசுவேன்னு கனவுல கூட நான் நினைச்சு கொடுப்பேன் நீ பழசியெல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆனா என்னால மறக்கவே முடியல சரவணா என் வீட்டுக்கார வந்துட்டாரு ஓ ஹலோ சார் அண்ணா
வேலை இல்லைன்னு. கண்டிப்பா நான் வேலைக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். கண்டிப்பா நான் வரேன். வராமதா நீ மறந்துட்ட மறக்கலாம். தேவையில்லாம நான் பேசுறேன்னா இல்ல நீ பேசுறியா? எவனா ஒருத்தன் நடுவுட்ல வந்து உட்காந்துட்டு உன்னை மறக்க முடியலன்னு சொல்றான். உனக்காக நான் மட்டும்தான் நினைச்சேன். இப்ப எனக்கு முன்னாடி இவன் வந்து நிக்கிறான். இவன் மட்டும்தானா இல்ல இவருக்கு முன்னாடி வேற எவனாவது இருக்கான்? என்ன பேச்சு பேசுறீங்க? இங்க பாருங்க, சத்தியமா சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான எண்ணத்துல அவங்ககிட்ட நான் பேசவும் இல்ல பழகவும் இல்ல. தப்பான எண்ணத்துல அவன் பேசுறான். ஏ, அவனை விட பெற்றா, அதாவது உன் பிரசனை விட பெற்றா நான் தெரிஞ்சேன். இப்ப என்ன விட பெற்றா இவன் தெரியறானே. உன் புரசனை விட்டுட்டு என்ன கூட்டிட்டு வந்த? என்ன விட்டுட்டு கூட்டிட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இன்னொரு தடவை அவன் வீட்டு பக்கம் பார்த்தேன், மனுஷனாவே இருக்கு. என்ன பண்றான் குழந்தைக்கு பால் பவுடர் போட்டு நல்லா பாலா ஊத்தி கொடுத்தியா? பால வயிறார சாப்பிட்டாரா? என்னமா எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? என்ன ஏடி, அந்த அநாத நாய்களை பத்தி இவ்வளவு தூரம் கவலைப்படுறியே? என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பெத்து வளர்த்துல என்ன பத்தி கவலைப்பட்டிருப்பியா? நினைச்சு கண்ணீர் விட்டுருப்பியா? பெத்த பாசத்தை விட மத்த பாசம் உனக்கு பெருசா போயிடுச்சு இல்லையா? மா, என் புருஷன குழந்தை எங்க எங்கேயாவது தேர்த்தருவா பிச்சை எடுத்துட்டு போங்க. பார், இன்னையில இருந்து உனக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அவங்கள தேடி நீ போக கூடாது. ஏ பொண்ணா ஏ இஷ்டப்படி நான் நினைச்ச மாதிரி மட்டும்தான் நீ வாழணும். இந்த நிமிஷத்துல இருந்து உன் புருஷனும் குழந்தையும் செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கோ. ஏ புருஷனை பத்தியோ ஏ பிள்ளைய பத்தியும் பேசுறா? உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீ ஒரு புள்ளை பெத்தவதான உன்னோட புள்ள மட்டும் நல்லா இருக்க நினைக்கிறியே, அதே மாதிரிதான் நானும் என் பிள்ளையோடய புருஷனோடய வாழ நினைப்பேன். எப்பா, நீ நினைக்கிற மாதிரி வாழ என்னால முடியாது. எனக்கு சந்தோஷம் நிம்மதி எல்லாமே என் புருஷனும் என் பிள்ளைய மட்டும் தான். இந்த ஜென்மத்துல அவங்களோட உன்னை வாழ விட மாட்டேன். எப்பா, இன்னும் எந்த ஜென்மம் எடுத்தாலும் கண்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால நிம்மதியா வாழ முடியாது. நான் சந்தோஷமா வாழணும்டா, அது என் புருஷனோட மட்டும்தான். மாதிரி காசுக்காக ஒருத்தவங்க கிட்டயும் படிச்சதுக்காக ஒருத்தவங்க கிட்டயும் தாலி கட்டிக்காருங்க என்னால முடியாது. என்னடி என்ன சொல்ற? எப்பா, நீ துரைசாமி எப்படி கல்யாணம் பண்ணன்னு எனக்கு தெரியும். துரைசாமி வீட்டுல வேலை பார்த்த வேலுச்சாமி வச்சிருந்ததும் எனக்கு தெரியும். அந்த வேலுச்சாமிக்கு தான் நான் பிறந்தேன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். எப்பா, உன்னோட காசு படம் எனக்கு வேண்டாம்ப்பா. சத்தியமா என் புள்ள தான் சத்தியமா சொல்றேன்.
உன் சொத்து சொகம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையில்லை, என் புருஷனோட என் பிள்ளையோட சந்தோஷமா வாழணும். எனக்கு அது போதும். இங்கப்பா எப்படி வேணாலும் வாழலாடு நீ நினைக்கிற, ஆனா இப்படிதான் வாழணும்னு நான் நினைக்கிறேன். உன் பேச்சு கேட்கறதுக்காக வேலுச்சாமி அடிச்சு கொண்டே அந்த மாதிரி இனி என் புருஷைய கொல்ல மாட்டேன்னு என்ன நினைச்சியோ? எனக்கு சொத்து வேண்டாம், சொகவும் வேண்டாம், என்னை விட்டுடு. காசு பணம்னு இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையிறியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாம்மா? ஏம்மா ஏன் புருஷ பணம் இருக்கிற அவர் காசு பணம் இல்லாத ஏழைன்ற ஒரே காரணத்துக்காகவா நீ மட்டும் என்ன பிறக்கும் போதே பெரிய கோடீஸ்வரி ஆக போறத? இல்லையே, துரைசாமி வீட்டுல சாணி அள்ளிட்டு இருந்தவ தான் நீ, காசுக்காக அவர் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணவ தான் நீ. போத மனசுல வச்சுட்டு பேசு. இங்க பாரு, தயவு செஞ்சு என்ன தொந்தரப்படாத, தோடைய புருஷனும் சந்தோஷமா வாழணும் நினைக்கிறோம். காசு பணமும் வியாதியும் எப்ப வரும் எப்ப போகும்னே தெரியாதுப்பா. அது மாதிரிதான் அம்மா, உண்மையாவே உன் பொண்ணு மேலடி பாச வச்சிருந்தா உன் பொண்ணு சந்தோஷமா வாழ நினைச்சடா, என்னைய புருஷன் ஒன்னா வாழ விடும்பா. அப்படி உன்னால ஒன்னா வாழ வைக்க முடியலன்னா உன் கையாலேயே விஷத்தை கொடுத்து எங்களை கொண்டுடுவா. நீ கட்டி வச்சிருக்கிய சொத்து சுகத்திலயும் மாட மாளிகையிலயும் இல்ல. ஒரு பொண்ணுக்கு அழகு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு சாகுற வரைக்கும் அவன் காலடியே இருந்து சாகுறதா? நான் என் புருஷன் கூட வாழ்றதா எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை. தயவு செஞ்சு அதுல குறுக்கு வராத. நீ பேசாம எங்களை விட்டு